சிவந்திபுரத்தில் மின்னொளி கபாடி போட்டியை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள சிவந்திபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வைத்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மின்னொளி கபடி போட்டியை முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான இசக்கி சுப்பையா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் ஆண்களுக்கான முதலாம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி எழுபத்தி மூன்று மற்றும் வெற்றி கோப்பையை முன்னாள் சட்ட அமைச்சர் வழங்கினார் இரண்டாம் பரிசு ரூபாய் ஏழாயிரத்தி எழுபத்தி மூன்றினை ஸ்ரீ கவிதா ஸ்டோர்ஸ் மற்றும் ஃபர்னிச்சர் வழங்கினர் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐயாயிரத்தி எழுபத்தி மூன்றினை ராமகிருஷ்ணன் மற்றும் ராம்ராஜ் மெட்டல்ஸ் குறிஞ்சிப்பாடி வழங்கினர் மூன்றாம் பரிசுக்கான வெற்றி கோப்பையை அம்பை ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஸ்டீபன் முத்தையா வழங்கினார் நான்காம் பரிசு ரூபாய் மூவாயிரத்தி எழுபத்தி மூன்று மற்றும் வெற்றி கோப்பையை நியூ ரெடி பைக் ஆட்டோ கன்சல்டன்சி செந்தில்குமார் வழங்கினார் ஐந்தாம் பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி எழுபத்தி மூன்றினை ஆறுமுகம்பட்டி மகேஷ் பில்டிங் கான்ட்ராக்ட் வழங்கினர் ஐந்தாம் பரிசுக்கான வெற்றிக் கோப்பையை ஆறுமுகம்பட்டி காஷ்மீர் ராஜா வழங்கினார் சிறந்த ஆட்டக்காரருக்கான பரிசினை மறைந்த முன்னாள் மாவட்ட கபாடி வீரர் சக்திவேல் முருகன் அவர்களின் நினைவு கோப்பையை மதன் கிருஷ்ணன் வழங்கினார் மறைந்த முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் டிராக்டர் செல்வம் அவர்களின் நினைவு கோப்பையை ராமச்சந்திரன் வழங்கினார் பெண்களுக்கான முதல் பரிசு ரூபாய் ஐயாயிரத்தி எழுபத்தி மூன்றினை ஓய்வு பெற்ற ஆசிரியர் வில்சன் வழங்கினார் இரண்டாம் பரிசுக்கான வெற்றி கோப்பையை கழக பொதுக்குழு உறுப்பினர் பார்வதி பாக்கியம் வழங்கினார் வள்ளிமயில் ஜுவல்லரி வேம்பு பந்தலுக்கான அன்பளிப்பு செய்தார் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் சிவன் பாபு கோபிநாத் சுரேஷ் விக்கி சேரை பன்னீர் தவசி முருகன் கதிரவன் கலைச்செல்வம் முருகன் வனராஜ் சிவா கசமுத்து முருகன் விக்னேஷ் என பலர் கலந்து கொண்டனர்